அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்த கட்சிகளை கடத்திச் சென்று பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியதா என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பைச் பகுதியில் பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதல் முதலாக அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தில் தனக்கு பதவி பறிபோகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் பிரிவுக்காக முதல் முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான். அதைத் தொடர்ந்து அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அம்மாவுடைய அரசை காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை கோருகிற தீர்மானம் சட்டமன்றத்தில் முன்வைத்த போது எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட போது அதிலும் ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலையை சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 40 தொகுதிகளிலும் அவர் வேட்பாளரை தேர்வு செய்து அவர்களை களத்திலே நிறுத்தி தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தோழமையை நாங்கள் பேசி முடித்தால் டெல்லியிலிருந்து வந்த எஜமானர்கள் உங்களை மத்திய அமைச்சராக்குறோம் என்று சொல்லி அவர்களை கடத்தி கொண்டு போய் விடுகிறார்கள். கவர்னர் ஆக்குறோம் என்று சொல்லி கடத்தி போய் விடுகின்றார்கள். உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டே பட்டா போட்டு தருகிறோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று விடுகிறார்கள். அப்போதும் மனம் தளரவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மனம் தளரவில்லை.